வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th, 11th and 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் தனித்தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 எக்ஸாம் வைப்பாங்க. செகண்ட் எக்ஸாம் எப்போ வந்து வைக்க போகிறாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருச்சு 10th, 11th, 12th எல்லாருக்கும். இப்போ செகண்ட் சான்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எந்த மந்த் நடக்கும், அந்த டேட் எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைடுன்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 12th ரிசல்ட் வந்து May 5th வந்து வரப்போது. அந்த ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க எப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்க போகுதுன்றது. ரிசல்ட் வந்து அன்னைக்கே வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸாம் வந்து மேபி இந்த ஜூன் எண்டில் ஜூலை ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ன்றது நடக்கும். அந்த எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் இப்போ எழுதிருப்பீங்க, அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்காங்க. ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேற்பட்ட மேலே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஆப்சண்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். இந்த வாட்டி கரெக்ஷனுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, மேக்ஸில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அது எப்படின்றது நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கரெக்ஷன் எப்படி இருந்திருக்கு, எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா, கரெக்ஷன் லீனியண்ட்டாக பண்ணியிருக்காங்களான்றது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ன்றதும் பார்த்திங்கன்னா ஜூன் எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. May 5th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய அப்டேட்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.